வணக்கம் அந்தோனியின் அலப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீன் சாப்பிடுவோம். தம்பி வாயு பொண்ணான ரொம்ப விரும்பி கேட்டா, ரெண்டு பேருக்கு சவால், ரெண்டு பேருக்கு ஏன் திடீர்னு இந்த மோதல் எதுக்கு வந்துச்சுன்னா, அதாவது நைட்டு ஒரு கோழி, அந்த கோழியை யாரு, அந்த கோழி தோக்குறவங்க கோழி ஆர்டர் பண்ணி கொடுக்கணும், முழுக்கோழி ஆர்டர் பண்ணி கொடுக்கணும். மாமா ஒரு தட்டு தர்றேன், ஒரு நாலு வீட்டுல பிச்சு எடுத்து, ஏ நாலு வீட்டுல தட்டு எடுத்துட்டு போனீனே எப்படியும் ஒரு 300-400 விழுந்துரும், அதோட நீ வாங்கி கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜெயிச்சிரு. அவசரத்துல வாய் எதுக்கும் முக்கிய அண்ணனுக்கு விட்டு கொடுத்து விட்டு கொடுத்த என்னமோ அசால்ட்டா சொல்லிக்கிறீங்க. அப்ப என்னால ஜெயிக்க முடியாது நினைச்சியா? வாய்ப்பில்ல. போட்டின்னு சோத்துக்கல ஏண்ட தலைய ஒட்டிடுற, கொஞ்சமா மூஞ்சிய காட்டுறா, முடியவாடா வீடியோ எடுப்பான். பால் ரசம் அந்த மீன் அத்தியாவசியம் நல்லாவே இல்லைனாலும் உள்ள ஏத்திடுவான். ஏ ரொம்ப என்ன வித்தியாசம் இல்ல, அவ்வளவுதான் முடிய போகுது உனக்கு, அவ்வளவுதான் அசுமி. போட்டியா இல்ல சமபந்தி விருந்தா? தம்பி இன்னொரு மெத்தட சொல்லிக்கிறேன், சோறு நீ தான் போட்டிருக்க, தட்டில் சோறு இருந்தால் வெற்றி அங்கே தான் அறிவிக்கப்படும், ரூல்ஸ் தெரியுங்களா? நீ ஒரு பானை சோத்தையும் முடிச்சுட்டா, நீ அவன் சாப்பிட்டுருவான், மறுபடியும் உனக்கு தான் சாப்பிட்டுருவான் போலையே. இல்லை ரசம் நான் கொடுக்க ஊற்றிக்கடா, இது மொரட்டாசி மறுசார் போட்டு தின்னு முடிச்சோம். அடா போங்கடா, இதுல வேற போட்டிக்கு பக்கத்துல ஒரு ஆள் வேற உட்கார்ந்துருக்கு, எதுக்கு ரசம் இன்னும் கொஞ்சம் ஊத்துச்சு மீ, சில சில வாய்க்குல ஓடிடுங்க, கரண்டியில அள்ளி ஊத்துறவுக்குள்ளதான் அள்ளி தின்றுவானே அவ்வளோத்தையும், இதை ஊத்திட்டான் சட்டியோட, வேற யாருக்கு ரசம் கிடையாது. ஒரு தட்டு போய் அடுத்த தட்டு போய்கிட்டு இருக்கிய, நான் என்ன தின்ன முடியாம இருக்கேனியா? எப்படி இருக்குமா, அண்டாவுக்குள்ள அள்ளி அள்ளி போடுற மாதிரி இருக்கு சோத்த, மனுஷன் கொஞ்சமா அரை விடணும்.
என்ன இங்க இன்னும் இவ்வளவு சோறு இருக்கு? அது சோறு இருக்கு, சோத்தேடுங்க. தக்காளி வெங்காயம் இருக்காண்டி அரைவாசி சோத்தள்ளி உள்ள போட்டுறதா? என்னால முடியாது அவனாலும். மனிதன் உருந்து கொள்ள இவன் மனித சாதி அல்ல. சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. அப்பளே தோத்துட்டு முடிவாயிட்டு அவள விட்டுக்கோ. அவன் இன்னொரு தோர் போடுறான் மனையில. தம்பி நீங்க இன்னொரு நேரம் போட்டிருக்கியா? நீங்க சாப்பிடாம இருந்தா நீங்க தான் தோத்துருவீங்களா? இப்பதான் எனக்கு மிகப்பெரிய அசிங்கம். கம்மன்ல கழிவு கழிவு விட்டாயே. கழிவுலாம் ஊத்துருக்க மாட்டாங்க. பாக்குறவங்க கழிவுலாம் ஊத்த மாட்டாங்க. எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. என்னடா இது, இந்த உடம்புக்குள்ள இவ்வளவு சோறு தின்ன ஒரு ஃபீலிங் இல்ல. எங்கடா போச்சு இந்த சோறுலாம்? ரசனால உடனே செமிச்சிருவேன். இல்ல, ஒரு கட்டத்துக்கு மேல அவ்வளவு இருக்கு. என் மேல பரிதாபம் வந்துரு. எப்ப அந்த பிள்ளை யாரு கூட பாச்சு மாத்தி விட்டுருக்கீங்க? என்னத்துக்கு போட்டி கலந்துக்கிறது? நீ வாங்கி குடுக்கறது நானா? நீ உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி கேளு, இல்ல உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கேளு. என்னத்துக்கு என்கிட்ட கேக்க? உண்மையிலே இந்த போட்டியை வெற்றி பெற்ற மரிதாசுக்கு வாழ்த்துக்கள். நைட்டு கிரில் உறுதி. என்ன ஒன்னா ரெண்டா அஞ்சு? இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவன் கேக்குற திண்டுறியல திண்டுறியாடான்னு அடக்காம நம்மள யாரு கூட எல்லாம் கோர்த்து செவனே நான் பாட்டுக்குல அரை பிளேட் சோறு சாப்பிட்டு எனக்கு என்னால முடியலடா.